தயாரிச்சு தர்ற வேலை இங்க வேலை இல்ல. ரசூல்மார்கள் வேலை என்னன்னு கேட்டா, அங்கிருந்து அல்லாவிடமிருந்து வரக்கூடிய சரக்குகளை வாங்கி உங்களுக்கு சப்ளை செய்வோமே தவிர நாங்களே தயாரிச்சு உங்களுக்கு தரமாட்டோம், அதுக்கு நாங்க வரலங்கிறாங்க. ரசூல்மார்கள் சொன்னாங்களா, வமா அலைனா இல்லல் பலாகுல் முபீன், எங்களுக்கு தெளிவாக எடுத்து சொல்வதை தவிர வேற கடமை எங்களுக்கு இல்ல. என்ன விளங்குது இதுல? இந்த மார்க்கத்தில் தன் தூதர்களுக்கு கூட அல்லாஹ் அதிகாரத்தை தரல. தன் தூதர்களுக்கு கூட என்ன அதிகாரத்தை தரல? உண்டாக்குற அதிகாரத்தை தரல. வஹிய தவிர வேற எதையும் பின்பற்றுகிற கடமை அல்லாஹ் உங்களுக்கு சுமத்தவில்லை. இதை இன்னும் தெளிவாக நான் விஷயத்துக்கு வருவதற்கு முன்னால் சில விஷயங்களை தெளிவாக உடைக்கிறதுக்காக இதெல்லாம் சொல்கிறேன். இன்னும் தெளிவாக இதை நீங்கள் விளங்கிக் கொள்வதாக இருந்தால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதராக இருக்கிற அதே நேரத்தில் மனிதராகவும் இருந்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர்ங்கிறது ஒரு பொறுப்பு. தூதர் என்ற முறையிலும் சில காரியங்களை அவர்கள் செய்தார்கள். மனிதர்கள் என்ற மனிதர் என்ற முறையிலும் சில கருத்துக்களை அவர்கள் வைத்திருந்தார்கள், சில செயல்களை செய்தார்கள். இதில் நீங்கள் எதை பின்பற்ற வேண்டும்? அல்லாஹ்வுடைய தூதர் செஞ்ச காரியமா இருந்தா கூட அதை எப்படி பார்க்கணுமா? இது வஹீல செஞ்சதா, முகமது என்ற அப்துல்லாவுடைய மகன் என்ற முறையில, முகமது என்ற முறையில, மனிதர் என்ற முறையில அவங்க செஞ்சதா? அவங்க செஞ்ச காரியத்தை பார்க்க வேண்டும். இது அல்லாஹ்வுடைய ரசூல் என்ற முறையில் செய்த காரியமா, மனிதர் என்ற முறையில் அவங்க செஞ்ச காரியமா, இப்படி பிரிக்கணும். பிரித்துவிட்டு ரசூல் என்ற முறையில் செய்தார்கள் என்பதற்கு சான்று கிடைத்தால் அதை கண்டிப்பாக பின்பற்றியாக வேண்டும். வகையில் செஞ்சிருப்பார்கள். ரசூல் என்ற முறையில் இல்லாமல் மனிதர் என்ற முறையில் அவர்கள் சில காரியங்களை செய்திருப்பார்களானால் அதை நீங்கள் பின்பற்ற தேவையில்லை. அதை அதுக்கு உங்களுக்கு எந்த விதமான கடமையும் கிடையாது என்று இந்த மார்க்கம் உங்களுக்கு சட்டத்தை சொல்லி தந்திருக்கிறது. இத நான் சொல்லி தராமலேயே, எந்த ஆலிமும் உங்களுக்கு சொல்லாமலேயே நீங்களே உங்களை அறியாமல் விளங்கி வைத்திருக்கிறீர்கள். எப்படி விளங்குறீங்க? இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீங்க சாப்பிடுற சோறை சாப்பிட்டாங்களா? குஸ்கா சாப்பிட்டாங்களா? இல்ல. பிரியாணி சாப்பிட்டாங்களா? இல்ல. புலவு சோறு சாப்பிட்டாங்களா? இல்ல. நீங்க சாப்பிடுகிற இந்த உணவுகள் எதுவும் அவங்க சாப்பிட்டது இல்ல. என்ன சாப்பிட்டாங்க? கோதுமை ரொட்டி சாப்பிட்டாங்க. அரிசி அங்க உற்பத்தி ஆகாது. இப்ப மாதிரி ஏற்றுமதி இறக்குமதி எல்லாம் கிடையாது. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? ரசூலுல்லாஹ் தன் வாழ்நாள் எல்லாம் பேரிச்சம்பழம் சாப்பிட்டார்கள், கோதுமை சாப்பிட்டார்கள். அதனால் நாமளும் கோதுமை தான் சாப்பிட வேண்டும், சோறுலாம் சாப்பிடக்கூடாது, கோதுமை ரொட்டி சாப்பிடலாம் சுண்ணத்து என்று நீங்க யாரா வழங்கி வச்சிருக்கீங்களா? ஏன் வழங்கல? ரசூலுல்லாஹ் சாப்பிட்டாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் தானே, அது என்ன வழங்குறீங்க? அது உங்களுக்கு உங்க மனசாட்சி உங்களுக்கு விலைக்கு சொல்ல தெரியாது. ஆனால் உங்க அறியாம உங்க அடிமனத்தில் அந்த டிஃபரண்ட் பதிஞ்சிருக்கிறது. என்ன பதிஞ்சிருக்கிறது? இது என்ன ரசூலுல்லாஹ் வஹீலையா திண்டாங்க கோதுமை ரொட்டிய? இல்ல. அபூஜஹில் அதான திண்டா? அல்லாஹ்வுடைய ரசூல் மாத்திர திங்கல, அல்லாஹ்வுடைய ரசூலை எதிர்த்தான அபூஜஹில், அவன் அதான் திண்டான். இந்த கோதுமை திண்டது வஹீல இல்ல, விளங்குதுல? கோதுமை ரொட்டி சாப்பிட்டது வஹீயா இருந்தா அதுக்கு முன்னு ஒருத்தர் சாப்பிடாம இருக்கணும், அதை எதிர்த்து பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கணும், இவங்க முதல்ல உலகத்தில் உண்டாகி காட்டிருக்கணும். அப்படியா நடந்துச்சு? இல்ல. அல்லாஹ்வுடைய தூதர் 40 வயசுல ஆகுறாங்களே, அதுக்கு முந்தைய அர்த்தம் சாப்பிட்டாங்க. கோதுமை ரொட்டிய இன்னைக்கு நான் ரசூல் ஆகி விட்டேன், இன்னையில இருந்து கோதுமை ரொட்டி சாப்பிட வேண்டும் என்று சட்டம் வந்து விட்டது, அப்படியே சாப்பிட்டாங்க? 40 அர்த்தம் சாப்பிட்டாங்க, 30 அர்த்தம் சாப்பிட்டாங்க, 20 அர்த்தம் சாப்பிட்டாங்க, 15 வயசுல அர்த்தம் சாப்பிட்டாங்க, அவங்களை எழுத்தவங்கள அர்த்தம் சாப்பிட்டாங்க, அவங்க சொல்வதற்கு முன்னாடி அர்த்தம் சாப்பிட்டாங்க, மக்காவில் உள்ளவங்க மாத்திரம் சாப்பிடல, அரபு நாட்டில் உள்ள அத்தனை பேரும் சாப்பிட்டாங்க, ரசூலுல்லாஹ்க்கு முந்தைய தான் சாப்பிட்டாங்க, ரசூலுல்லாஹ்க்கு பிந்தைய தான் சாப்பிட்டாங்க. இப்படி எல்லாம் உங்களை அறிய இவ்வளவு டீப்பா உங்களுக்கு சொல்ல வேண்டாம், தெரியாம இருக்கலாம். இது உங்க அடி மனசுல பதிஞ்சு இருக்கிறதுனாலதான் கோதுமை ரொட்டி சுண்ணத்து நீங்க சொல்ல மாட்டேங்கிறீங்க. என்ன என்ன டிஃபரெண்ட் உங்களுக்கு தெரியுது? உங்களுக்கு தெரிந்திருக்கிற அந்த வித்தியாசத்தை மற்ற விஷயங்களில் கடைபிடிக்க மறக்கிறீர்கள். இது பொய்யா நான் சொல்லக்கூடியது? நீங்க ஏத்துக்கொள்ளாத ஒரு தத்துவமா? ஏத்துக்கொண்டது அறகுறையா ஏத்துக்கிறீங்க, சிலதுல ஏத்துக்கிறீங்க, சிலதுல மறுக்கிறீங்க. அல்லாஹ் பயங்கரமான தப்பா சொல்லி காட்டுகிறான். வேதத்தில் ஒரு பகுதியை நம்பி
இன்னொரு பகுதியை நீங்கள் மறுக்கிறீர்களா? நம்புனா உங்க தத்துவத்தை நம்புனா அதை முழுசா நம்பணும். உங்களுக்கு வசதி வரும்போது அப்படி நம்பிக்கிறீங்க, உங்களுக்கு பிடிக்கலன்னா இப்படி நம்பிக்கிறீங்களா? அப்படி ரெண்டு நிலை எடுக்கக்கூடாது. அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரயாணம் போனாங்க. எதுல போனாங்க? பெரும்பாலும் ஒட்டகத்தில் போனாங்க, மிகச்சில நேரங்களில் குதிரையிலையும் போனாங்க. இப்ப நம்ம அக்கூர்ணைக்கு வர்றாங்க, கொழும்புல இருந்து குதிரையெல்லாம் எல்லாரும் வந்தீங்களா? இப்ப எல்லாரும் ஒட்டகத்தில் சேர்ந்துருக்கீங்களா? இல்ல. அப்படி யாராவது சொல்லவாச்சும் செய்வீங்களா? ஒரு அஜர்தாஜி பயான் பண்ணுவாரா? மக்களே, நீங்கள் பயான் நடக்கிறது, நாளை கொழும்புலிருந்து ஒட்டகத்தை எடுத்துக்கொண்டு அப்படி சொல்லுவார் அஜர்த்து? சொன்னா லூசுமீங்க. உங்களுக்கு விளங்குது, விஷயம் விளங்குது. உங்களுக்கு என்ன விளங்குது? இது தீன் இல்ல. ஒட்டகத்தில் ரசூலுல்லாஹ் போனாங்கன்னா இது வஹீல போனது இல்ல, மனிதன் என்ற முறையில் போனது. ரசூலுல்லாஹ் நபியாவின பிறகுதான் ஒட்டகத்தில் போகல, நபியா அவருக்கு முந்தையும் போனார்கள். வஹீல வர்றதா இருந்தா 40 தான் ஏறி இருக்கணும், 40 வயசுக்கு முந்தையும் அதுலதான் போனார்கள். ரசூலுல்லாஹ்வை எதிர்த்து அபூ ஜஹலும் அதுலதான் போனான். அவன் ஒட்டகத்தில் சண்டைக்கு வந்தான், இவங்களை ஒட்டகத்தில் போய் சண்டையை சந்திச்சாங்க. அவனு குதிரையெல்லாம் வந்தான், இவங்களை குதிரையெல்லாம் போய் சந்திச்சாங்க. நமக்கு என்ன விளங்குது? இது வகி இல்ல. விளங்கித்தானே வச்சுக்கிறிய. சூழ்நாத பின்பற்றதுக்கு என்ன இல்லையா? வகிண்டா தான் பின்பற்றுவாங்களாம், வகி இல்லாட்டி பின்பற்ற மாட்டாங்களாம். அதே நேரத்தில் அஜர்த் சொன்னார்னு வைங்க, இமாம் சொன்னார்னு வைங்க, மௌலானா சொன்னார்னு வைங்க, அதை அப்படி பின்பற்றுவாங்களாம். அல்லாஹ்வுடைய ரசூலை எப்படி வச்சிருக்கீங்க நீங்க? எப்படி வேறுபடுத்தி விளங்கி வச்சிருக்கீங்க? ரசூலுல்லாஹ்வா இருந்தாலும் நாங்க எதை பின்பற்றுவோம்? வஹியை தான் பின்பற்றுவோம். வஹி இல்லாம மனிதர் என்ற முறையில் சொன்னா ரசூலையும் நாங்க பின்பற்ற மாட்டோம், எங்களுக்கு கடமை இல்லை என்று நீங்கள் விளங்கி இருக்கிறீர்கள். இந்த விளக்கம் சரி, நான் அப்படித்தான் விளங்குகிறேன், நீங்கள் அப்படித்தான் விளங்குகிறீர்கள். 72 கூட்டமும் இப்படித்தான் விளங்குகிறது. எந்த கூட்டத்தில் உள்ளவனு ஒட்டகத்தில் போற சுண்ணத்தும் சொல்ல மாட்டான். சொல்லிருக்கிறாங்களா இந்த உலமா வச்சு? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உஹது போர்ல காயப்படுகிறார்கள். உஹது போரில் அவங்களுடைய கண்ணத்தில் பெரிய வெட்டு, பற்கள் எல்லாம் தூள் தூளா கொட்டி ரத்தம் கொட்டோத்து என்று கொட்டுகிறது. ரத்தத்தை நிப்பாட்டணுமே, எப்படி நிப்பாட்டினாங்க? ஈச்ச மரத்தினுடைய பாயை, பாயிர்களை ஈச்சம் ஓலையால் செய்யப்பட்ட பாயை எரிச்சு அந்த சாம்பலை எடுத்து அதை பூசினாங்க பாத்திமா ரலியல்லாஹு அவர்கள். அவங்களும் அந்த யுத்தத்துக்கு போயிருந்தாங்க, பெண்களையும் யுத்தத்திற்கு அழைத்து செல்வார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் நம்ம பள்ளிவாசலுக்கு விட மாட்டேங்கிறோம், மார்க்கம் தெரியாததுனால. பெண்களை யுத்த களத்திற்கு கூட அதை நான் பின்னாடி வருவேன், என்னென்னலாம் பண்ணி இருக்கிறோம்ங்கிறதுக்கு நான் பின்னாடி வருவேன், பட்டியல் போடுவேன். அடிப்படையான விஷயம் என்னவென்றால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யுத்த களத்திற்கு பெண்களை அழைத்து செல்வார்கள். எதுக்காக வேண்டி? காயம்பட்டவர்களுக்கு சிகிச்சை அளிப்பதற்காக, தண்ணீர் விநியோகிப்பதற்காக, தட்டுமுட்டு சாமான்களை பராமரிப்பதற்காக, இது மாதிரியான பணிகளுக்காக பெண்களையும் அழைத்து செல்வார்கள். அந்த அடிப்படையில் பெத்த மகளையும் அழைத்து சென்றார்கள், மக்களுக்கு போராளிகளுக்கு சேவை செய்வதற்காக. அப்ப இந்த ரத்தத்தை எப்படி நிப்பாட்டுறாங்க? பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பேரிச்சம் ஓலையை எரித்து, பேரிச்சம் பாயை எரித்து, அந்த சாம்பலை எடுத்து அதுல பூசினார்கள். ரத்தம் நின்றுச்சு, கொட்டி கொண்டிருக்கக்கூடிய ரத்தம் நின்று விட்டது. இது சுண்ணத்துமீங்களா? போகும்போது ஆக்சிடென்ட் ஆயிட்டீங்க, எடுத்துட்டு சாம்பலை அப்படியா, அல்லது ஆஸ்பத்திரியில கொண்டு போய் சேர்க்கிறதா, என்ன பண்ணுவேன் கேட்கிறேன். ஆக்சிடென்டா கிடக்குறான். ரசூலுல்லாஹ் என்ன செய்தார்கள்? ரசூலுல்லாஹ்வுக்கு என்ன செய்யப்பட்டுச்சு? சாம்பல் தான் பூசப்பட்டுச்சு, வீட்டுல சாம்பல் தான் எடுத்துட்டு வாங்க அப்படிங்குவீங்களா? அல்லது ஆஸ்பத்திரியில கொண்டு சேர்த்து ரத்தம் ஏத்தி தையலை போட்டு ரத்தத்தை நிப்பாட்டுறதுக்கான ஊசியையும் போட்டு இதெல்லாம் பண்ணுவீங்களா? இத பண்ண தப்பா? தப்பு இல்ல, சாம்பலை பூசினா தப்பு. ஏன்? அதை விட சிறந்த ஒரு வழிமுறை இருக்கும் பொழுது இதை பயன்படுத்தினா உங்களுக்கு அது தப்பா போயிடும். ரசூலுல்லாஹ் செஞ்சாங்கன்னு சொல்லி இப்ப சாம்பலை பூசினீங்கன்னு வைங்க, நீங்க அதனால மண்டை போட்டீங்கன்னு வைங்க, தற்கொலை செஞ்சு குற்றமாயிரும். ரசூலுல்லாஹ் சாம்பலை பூசினாங்கன்னா அன்னைக்கு இருந்த ஒரு வழி அதுதான். இன்ஜெக்ஷன் இல்ல, மருந்து இல்ல, மாத்திரை இல்ல, மண்டபத்திற்கு உள்ள இடம் இருக்குதான். வெளியில் இருக்கக்கூடிய மக்கள் இருந்தீர்களேயானால் மண்டபத்திற்கு உள்ளே வந்து உட்காரலாம். உள்ள வந்து பெரிய திரை இருக்கிறது, அதுல இந்த காட்சியை நேரடியாக நீங்கள் பார்க்கலாம். அதனால அங்க வர சொல்லி ஒரு அறிவிப்பு செய்ய சொல்லி இருக்கிறார்கள். அப்ப நம்ம என்ன பண்றோம்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மருத்துவத்திற்காக சாம்பலை பூசினாலும் அது வஹி அல்ல,
ஏன் வகி அல்ல? அபூஜைகளுக்கு வெட்டினாலும் சாம்பலத்தான் பூசுவாங்க. யாருக்கு வெட்டுக்காக ஏற்பட்டாலும் அந்த காலத்தில் இருந்த ஒரு வைத்திய முறை அதுதான். அவங்களுக்கு தெரிஞ்ச முறையே அவங்க பயன்படுத்தினாங்க. ரசூலுல்லாஹ் நபியா இல்லாம இருந்து ஒரு 20 வயசுல வெட்டுப்பட்டாலும்